பஞ்சாப் ஆளுநரின் ஒப்புதல் இன்றி நடந்த சட்டப்பேரவை கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த சூழலில் ஆளுநரின் ஒப்புதல் இன்றி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆளுநரின் ஒப்புதல் இன்றி ஜூன் 19-20 தேதிகளில் பஞ்சாப் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டம் நடந்தது செல்லுமா என்று கேள்வி எழுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்க சபாநாயகருக்கு அரசியலமைப்பு சட்டம் அனுமதி வழங்கியுள்ளதே தவிர ஆளுநருக்கு இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ஒப்புதல் இன்றி பஞ்சாபில் நடந்த சட்டப்பேரவை கூட்டம் செல்லும் என்றும் அந்த பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு தெரிவித்திருக்கிறது. ஆளுநரின் ஒப்புதல் இன்றி ஜூன் 19-20 தேதிகளில் நடைபெற்ற பேரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களும் செல்லும் என்று தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.